கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஜோதிட தர்பார். வழக்கம் போல நம்ம தர்பாருக்கு நம்முடைய மூன்று துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. அவங்க நமக்காக இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க, வாங்க பேசலாம். குருஜி ஐயா, 12 ராசிகளுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லிடலாமா? மேஷ ராசிக்காரர்கள், இன்றைக்கு எதிர்ப்புகளை வெல்லுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அலுவலகத்திலோ தொழில் இடங்களிலோ அல்லது உங்களுடைய வேலை வியாபாரம் போன்ற விஷயங்களில் இதுவரைக்கும் ஆகாத ஒரு விஷயம், உங்களை வந்து ஒரு பிடிக்காத ஒருத்தர் வந்து இன்றைக்கு உங்களை தேடி வந்து உங்களை நட்பு பாராட்டுவார். உங்களுக்கு எதிரியானவர்கள் மனம் திருந்தி உங்களை நட்பு பாராட்டி உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கு மேஷராசிக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். குறிப்பாக பெண்வழி உறவுகள் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். பெண்வழி உறவுகளான அம்மா, அக்கா, தங்கை, மகள் போன்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கு செய்து கொடுத்து, அதாவது உங்களுடைய பெண்வழி உறவுகள் உங்களிடம் வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொடுத்து அவர்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக மிதனராசிக்காரர்கள் கிழக்கு நாடுகளில் ஏதாவது ஒரு வேலையை வந்து கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அல்லது கிழக்கு நாட்டுக்கு போய் திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட கிழக்கு நாட்டில் இருக்கிற உறவினரை பார்க்கணும், குறிப்பாக வயதானவங்க வந்து பேரன் பெத்திகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான அனுமதி அல்லது அதற்கான அமைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கடல் கடந்து சென்று சந்தோஷங்களை பெற்று வருகின்ற நாளாக மிதுன ராசிக்கு இன்றைக்கு இருக்கும். கடகத்திற்கு இன்றைக்கு தாய் வழி மேன்மைகள் உண்டாகின்ற ஒரு நாள். கடகராசி இளைஞர்கள் வந்து இன்றைக்கு உயர்படிப்புக்கு ஒரு மகத்தான ஒரு ஆரம்பத்தை இன்றைக்கு ஆரம்பித்து வைப்பீங்க. ஒரு பிகாம், பிஎஸ்சி போன்ற ஒரு கலை அமைப்பு சம்பந்தப்பட்ட இளங்கலை படிப்பு படித்தவர்கள் இன்றைக்கு அதுக்கான முதுகலை படிப்புக்கான ஒரு ஆரம்பத்தை இன்றைக்கு உண்டாக்குவீர்கள். அந்த எம்காம், எம்ஏ மாதிரியான ஒரு அமைப்புகள், நல்ல படிக்கிற ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் வலுப்பெறுவதனால அந்த அமைப்பு உருவாகிறது. வாகன மாற்றம் இன்றைக்கு மிகச்சிலருக்கு உண்டு. ரொம்ப நாளாக வந்து இந்த வாகனத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் நல்ல விதமான ஒரு வாகனம் வாங்கி அந்த வாகனத்தை வந்து ஒரு சிறப்பான முறையிலையும் வந்து அதை அனுபவிக்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்கள் இன்றைக்கு பெயர் எடுக்கிற ஒரு நாளாக இருக்கும். ஒரு ரொம்ப ஒரு கடினமான மனம் கொண்ட ஒரு சிம்மராசிக்காரர்கள் யார்ட்டையுமே ஒரு நல்ல பேர் எடுத்துருக்க மாட்டீங்க. ஒரு அழுத்தமான, கண்டிப்பான ஆளாக இருப்பீங்க. இந்த அழுத்தத்தினாலேயும் கண்டிப்புனாலேயும் இவர் என்னடா இவர் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேன்றாரே, இவர் இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு விரக்தி மனப்பான்மையோடு பார்த்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு உங்களுடைய கனிவு மனத்தால், உங்களுடைய கனிவான போக்குனால் ஆச்சரியப்பட்டு இவருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கிறதா என்று உங்களை ஆச்சரியத்துடன் பார்க்கின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆளுமை திறன் இருக்கின்ற சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் அதற்குள்ளும் ஒரு அன்பான மனம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு இன்றைக்கு நிரூபிக்கின்ற ஒரு நாளாக சிம்மராசிக்கு அமையும். கன்னிராசிக்கு நல்ல பணவரவு இருக்கிற நாள். கடந்த ஒரு 20 நாட்களாக கன்னிராசிக்கு ஒரு பண விஷயத்தில் சோதனைகள் இருந்து வந்த சிலருக்கு மட்டும் இன்றைக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நல்ல தனலாபம் கிடைக்கும். இன்றைக்கு வந்து சந்திரன் உங்களுக்கு அந்த எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இன்றைக்கு வலுவாக இருப்பதால், லாபாதிபதி தனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல வெகு வலுவாக இருப்பதால் இன்றைக்கு இரட்டிப்பு தனலாபங்களை கன்னிராசிக்காரர்கள் பெறுகின்ற நாளாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காய்கறி கடை, டீ கடை போன்ற அமைப்புகளில் இருக்கின்ற திரவ ரீதி, காய்கனி, விவசாயம் இது போன்றவர்களுக்கு ஒரு மகத்தான மாற்றங்களை தருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பாக பழைய வியாபாரம் பண்ணுறீங்க இல்லையா, சந்திரனுடைய காரகத்துவமான பழைய வியாபாரம், விவசாயம் இவைகளில் இருக்கிறவங்க ஒரு சின்ன மாற்றத்தை, அந்த மாற்றத்தின் மூலமான ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கு அடைவீர்கள். ஒரு பணப்பயிர் சம்பந்தப்பட்ட விவசாயமாக மாற்றலாம் என்று எண்ணியிருந்தவர்களுக்கு அதனுடைய ஆரம்பத்தை இன்றைக்கு எடுத்து வைக்கின்ற ஒரு நல்ல நாளாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தூர இடங்களிலிருந்து நற்செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வடமேற்கு திசை நோக்கி நகர்வீர்கள். வடமேற்கு திசையிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு நல்ல லாபங்களையும் மேன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாகும். இந்த அமைப்பு உருவாவதன் மூலமாக இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நீங்கள் அந்த வடமேற்கு திசையிலிருந்து லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு ஆரம்பிக்கிறது.